வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பச்சை பச்சைப்புடவைக்காரி மகா மருத்துவச்சி மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள் முதலில் நம்முடைய இரத்தம் முதலானவற்றை பரிசோதனை செய்யச் சொல்வார்கள் அதனால் என்ன நோய் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பார்கள் பின் அந்த நோய்க்குரிய மருந்தை தருவார்கள் சில காலம் நாம் மருந்து உண்ட பின் மீண்டும் அதே சோதனைகளை செய்யச் செல்வார்கள் பார்த்தீர்களா இது மூன்று மாதங்களுக்கு முன்பு செய்த சோதனை முடிவுகள் இது இப்பொழுது செய்தது நல்ல முன்னேற்றம் தெரிகிறது மண் மருந்து நன்றாக வேலை செய்கிறது நோய் ஏறக்குறைய பூரண குணமாகிவிட்டது என்று மருத்துவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த மகா மருத்துவச்சி என்னிடம் இதே செய்முறையை கையாண்டாள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சென்னையிலே ஒரு சிக்கலான வேலைக்காக செல்ல வேண்டியிருந்தது நான் வழக்கமாக தங்கும் ஹோட்டலில் ரூம் கிடைக்கவில்லை அப்பொழுது என்னுடைய மாமனார் ஜிஎன் செட்டி சாலையிலே ஒரு பெரிய ஃப்ளாட்டிலே தனியாக இருந்தார் அவருடன் போய் தங்கினால் மிகவும் சந்தோஷப்படுவார் என்று மனைவி சொன்னதால் அப்படியே செய்தேன் காலையில் எழுந்து பார்த்தால் என்னுடைய டாய்லெட்ரி கிட் அதாவது இந்த டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் ஷேவிங் செட் இருந்த பையை வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று தெரிந்தது இவ்வளவு வயதான பின்னும் பத்தாயிரம் முறை பல ஊர்களுக்கு பயணித்த பின்னும் இந்த சாதாரண விஷயத்தை மறைக்கிறேனே என்று எனக்கு என்மேலேயே சரியான கோபம் மனம் தவித்து கொண்டிருந்தது இந்த தவிப்பால் மனமொன்றி வேலை செய்ய முடியவில்லை அன்றைய வேலையும் சரியாக அமையவில்லை தப்பான ஆட்களை பார்க்க வேண்டியிருந்தது அவர்களோடு பேச வேண்டியிருந்தது அன்றைய இரவு எழும்பூருக்கு அருகிலே அபாயகரமாக ஒரு சாதாரண ஹோட்டலில் தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்னை நானே நொந்து கொண்டேன் இதுதான் புடவைக்காரி எனக்கு முதலில் செய்த இரத்த பரிசோதனை முடிவுகள் வியாதி இருப்பதை தெளிவாக காட்டின அதன் பின் அனுபவ மருந்தை அழுத்தமாக புகட்டினாள் என் அன்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்பது ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே தவறை செய்தேன் இந்த முறை பல நாட்கள் பயணம் பல நாட்கள் பயணம் என்றால் கணினியில் கம்ப்யூட்டரில் என்னவெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று டைப் செய்து அதை அச்சிட்டு பின் ஒவ்வொன்றாக டிக் செய்து தான் பேக் செய்வேன் இது என்னுடைய பழக்கம் அந்த பட்டியலிலே இந்த டாய்லெட் கிட்டும் இருந்தது ஆனால் நடுவே சாமான்களை சீர்படுத்தி ஒரு பெட்டியிலிருந்து மற்றொரு பெட்டிக்கு மாற்றிய பொழுது அதை கீழே வைத்துவிட்டு மீண்டும் எடுத்து வைக்க மறந்துவிட்டேன் இதில் எடைச்சருகளாக ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என் மனைவி என்னிடம் என்னுடைய ஆதார் கார்டை காணவில்லை ரயிலிலே கேட்பார்களா என்று அப்பாவித்தனமாக கேட்டாள் முக்கால்வாசி கேட்க மாட்டார்கள் ஆனால் ஆதார் கார்டு இல்லாமல் பயணிப்பது ஆபத்தானது என்று சொன்னேன் பின் ஏன் இப்படி முக்கியமான விஷயங்களை எல்லாம் மறைக்கிறாய் என்று கத்தினேன் அவள் முகம் தொங்கி போய்விட்டது நாங்கள் மதுரையில் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது ஆதார் கார்ட் கிடைத்து விட்டது தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம் என்று விட்டேத்தியாகச் சொன்னாள் மனைவி என்று பொத்தாம் பொதுவாக உரிமை வைத்தேன் ஆயிற்று தேஜஸில் இனிமையான பயணம் முடிந்து நானும் என் மனைவியும் என்னுடைய மாமியார் வீட்டை இரவு பத்தரை மணி வாக்கில் அடைந்தோம் மறுநாள் காலை ஆறரை மணிக்கு எழுந்து பார்த்த பொழுதுதான் நான் டாய்லெட் கிட்டை பேக் செய்து வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்தது நினைவிற்கு வந்தது மனைவியிடம் அசடு வழிந்தேன் அங்கே இருந்த பற்பசையை ஏதோ பல் தைத்தேன் என்று பெயர் பண்ணினேன் அன்று உறவினர் ஒருவரை சந்திக்க வேண்டியிருந்தது அந்த வேலையை முடித்துவிட்டு மாலை வீடு திரும்பினோம் அன்று மாலை மைத்துனருடன் காலார நடந்து சென்று எனக்கு தேவையான டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் ஷேவிங் செட் எல்லாம் வாங்கி கொண்டே நானூற்றி ஐம்பது ரூபாய் செலவில் முடிந்து விட்டது சாமான்களை எல்லாம் தூக்கி கொண்டு வீடு திரும்பிய பொழுதுதான் பச்சை புடவைக்காரி எனக்கு கொடுத்த மருந்தின் அந்த வீரியம் அதன் சக்தி தெரிந்தது கம்ப்யூட்டர் இருந்தது திட்டமிடும் திறன் இருந்தது ஞாபக சக்தி இருந்தது லாவகமாக செயல்படும் அனுபவம் இருந்தது பல வருட பயண அனுபவம் இருந்தது எல்லாம் இருந்தும் என்னிடம் இருந்தது இவை இவையெல்லாம் இருந்தன என்ற அகங்காரம் தோன்றியதால் உரிய காலத்தில் அவை பயன்படாமல் போய்விட்டன என் பொன்மகளே நீ நினைத்தால் ஏதும் நடக்கும் என்ற பாடல் வரி உண்மையானது என் அகங்காரம் ஏறக்குறைய அழிந்தது இரண்டாவது வாழ்க்கை பயணத்திற்கு பொருட்கள் முக்கியம்தான் என்றாலும் வேண்டிய பொருள் ஒன்று இல்லாவிட்டால் அந்த குறை நம் மனதை நம் அனுபவங்களை நம் அணுகுமுறையை பாதிக்க நாம் அனுமதிக்கவே கூடாது ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலும் இதே தவறைத்தான் செய்தேன் ஏதோ ஒன்றை கொண்டு வரவில்லை அதை மீண்டும் செலவழித்து வாங்கியாகிவிட்டது அதன் பின்னும் நான் மறந்ததை நினைத்து மருகும் மனோபாவம் அது உடல் நலத்திற்கும் கேடு மன நலத்திற்கும் கேடு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அது இருந்தது நான் கணக்கு பிள்ளைதான் எவ்வளவோ கணக்கு பார்ப்பவன் தான் என்றாலும் இந்த செலவு ஒன்றுமே இல்லை என்றுதான் தோன்றுகிறது சென்னையிலும் பெங்களூருவிலும் நாங்கள் போர்ட்டர்களுக்கு கொடுத்ததை விட இது குறைவான தொகைதான் யாரோ முகம் தெரியாதவன் என் காரை இடித்துவிட்டு விட்டு போன பொழுது ஏறக்குறை இதையே விட நாற்பது மடங்கு அதிகம் செலவு செய்திருக்கிறேன் தேவையில்லாத செலவுதான் என்றாலும் தவிர்க்க முடியாத செலவிற்கு கவலைப்படக்கூடாது இந்த அனுபவ மருந்தை பச்சை புடவை காரி எனக்கு அன்புடன் புகட்டினாள் ஆனால் எல்லாவற்றையும் விட முக்கியமான மருந்து என்ன தெரியுமா என் மேல் குறையை வைத்து கொண்டு என் மனைவி ஆதார் கார்டை தொலைத்து விட்டாள் என்று தெரிந்ததும் அவளை சத்தம் போட்டது யாரிடம் செய்தாலும் தவறு தவறுதானே என் மனைவி அதை என்னுடைய இயல்பு என்று புரிந்து கொண்டு அதான் நாற்பது வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறாளே என்னுடைய இயல்பு என்று புரிந்து கொண்டு ஒரே நிமிடத்தில் மறந்து விட்டாள் பயணம் முழுவதும் இயல்பாக இனிமையாக பேசிக்கொண்டு வந்தாள் டாய்லெட் கிட்டை மறந்துவிட்டேன் என்று நான் சொன்ன பொழுது அவள் என்னிடம் நக்கலாக சொல்லி காட்டியிருக்கலாம் ஈயத்தை பார்த்து இழுச்சுதான் புத்தலைங்கிற கதையா உங்ககிட்ட தப்ப வச்சுக்கிட்டு என்ன ஆதார் கார்டுக்கு சத்தம் போட்டீங்களே நாக்கை பிடுங்குவது போல் கேட்டிருக்கலாம் திட்டியிருக்கலாம் அதற்கு அவளுக்கு தார்மீக உரிமை இருந்தது என்றாலும் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது இப்படிப்பட்டவள் மேல் வார்த்தைகளை கொட்டி காயப்படுத்தி விட்டேனே என்று மனம் தவித்தது இதுதானடா முக்கியமான மருந்து கொஞ்சம் கசப்பான மருந்துதான் ஆனால் வேறு வழியே இல்லை நீ குடித்தே ஆக வேண்டும் என்று அந்த மகா மருத்துவச்சி கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது தெளிவாக தெரிந்தது அன்று இரவு மனைவியிடம் தனியாக பேச வாய்ப்பு கிடைத்த பொழுது அவள் கையில் ஐநூறு ரூபாயை கொடுத்தேன் உடனே முகம் வளர்ந்தாள் என்ன திடீர் பரிசு ஏதாவது வெற்றியா இல்லை கொண்டாட்டமா புத்தகம் ஏதாவது நன்றாக விற்றுவிட்டதா இல்லை பரிசு ஏதானும் கிடைத்து விட்டதா இல்லை இது மன்னிப்பு கேட்டல் பிராயச்சித்தம் என்று சொன்னேன் ஏன் என்ன ஆயிற்று நான் டாய்லெட் கிட்டை மறந்துவிட்டு நீ ஆதார் கார்டை தொலைத்ததற்கு அது கூட பின்னால் கிடைத்து விட்டது சத்தம் போட்டேன் அல்லவா அதற்கு பிராயசித்தமாக டாய்லெட் சாமான்களை வாங்க எனக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிற்று கூட ஐம்பது ரூபாய் சேர்த்து பிராயசித்தமாக ஐ ஐநூறு ரூபாயை உனக்கு அபராதமாக கொடுக்கிறேன் என்று சொன்னேன் புடவைக்காரி பரிசோதனை முடிவுகளை என்னிடம் காட்டினாள் இப்பொழுது இப்போதைக்கு அகங்காரமும் அடுத்தவரை காயப்படுத்தும் நோயும் கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கிறது என்றாலும் நீ வாழும் வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவள் சொல்வது போல் எனக்கு தோன்றியது அவள் சொன்னது தெளிவாக காதில் கேட்டது அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்